ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இலங்கையின் புதிய பிரதமராக மஹிந்த ராஜபக்ச பதவியேற்றார். இலங்கை அதிபர் தேர்தலில் கோத்தபயா வெற்றி பெற்றதை அடுத்து மக்கள் தீர்ப்பை மதித்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக ரணில் விக்ரமசிங்கே அறிவித்தார். அவரது பதவி விலகலைத் தொடர்ந்து முன்னாள் அதிபரும் தனது மூத்த சகோதரருமான மஹிந்தா ராஜபக்சேவை புதிய பிரதமராக கோத்தபயா அறிவித்தார். இலங்கை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மஹிந்தா ராஜபக்சேவுக்கு அதிபர் கோத்தபயா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தற்போது உள்ள நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் வரும் மார்ச் மாதம் நிறைவு பெறுகிறது. நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிந்து தேர்தல் நடைபெறும் வரை மஹிந்தா ராஜபக்சே இடைக்கால பிரதமராக நீடிப்பார். அடுத்து வரும் நாட்களில் புதிய அமைச்சரவையை அமைக்குமாறு அதிபர் கோத்தபயா மஹிந்தா ராஜபக்சேவுக்கு உத்தரவிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இலங்கையின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள மஹிந்தா ராஜபக்சேவுக்கு தனது டுவிட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா இலங்கை இடையிலான உறவு வலுப்பட மஹிந்தா உதவுவார் என எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் வாழ்த்து செய்திக்கு மஹிந்தா ராஜபக்சே டுவிட்டரில் நன்றி தெரிவித்துள்ளார். 1945 பிறந்த மஹிந்தா ராஜபக்சே தனது 24 நாடாளுமன்ற உறுப்பினராகி நாட்டின் இளம் எம்பி என பெயர் பெற்றார். 2005 இலங்கை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜபக்சே தொடர்ந்து 10 அந்த பதவியில் நீடித்தார். இறுதிப்போர் நடைபெற்ற போது ராஜபக்சே இலங்கை அதிபராக இருந்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் 26 முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவால் பிரதமராக ராஜபக்சே நியமிக்கப்பட்டார். இந்த நியமனம் சட்டச்சிக்கலை ஏற்படுத்தவே உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு பிரதமர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இலங்கையில் தற்போது ராஜபக்சே குடும்பத்தினர் 3 உயர் பதவிகளில் உள்ளனர். அதிபராக கோத்தபயா ராஜபக்சேவும் அவரது மூத்த சகோதரர் மஹிந்தா ராஜபக்சே பிரதமராகவும் உள்ளனர். மஹிந்தா ராஜபக்சேவின் மூத்த மகன் நமல் ராஜபக்சே நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். மேயர் உள்ளிட்ட பதவிகளுக்கு விருப்பம்